தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரும் வேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ரைட், லெட் அஸ் டர்ன் தி புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 17. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கிறவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்கள், ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஒரு விசுவாசம் ஒரு மனிதனை எவ்வளவு உயர்த்துகிறது! ஒரு மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் மகனாய், விசுவாசத்தின் தேவ மனுஷனாய் இருங்கள். விசுவாசம், அவர் மேல் வைக்கிற ஆணித்தனமான விசுவாசம், கண்மூடித்தனமான விசுவாசம். செத்த உறுப்புகள் கூட உயிரடையும். உன் சரீரமே செத்தாலும் விசுவாசம் செத்த சரீரத்துக்குள் அற்புதம் நடப்பிக்கத்தக்கதான அதிசயத்தை செய்வார். சாரா, உன் கர்ப்பமே செத்தாலும் உன் விசுவாசம் செத்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்து ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை தருகிறார். ஸோ ஃபெய்த், 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 ஃபெய்த்தில் பேசுங்க, ஃபெய்த்தா பாருங்க, ஃபெய்த்தா சிந்திங்க, ஃபெய்த்தா கை நீட்டுங்க, ஃபெய்த்தா செயல்படுங்க, ஃபெய்த்தா கால் எடுத்து வைங்க. சூப்பர் நேச்சுரலை பார்ப்பீங்க. இருக்கீங்களா? God is a God of supernatural God. இந்த நாளில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் விசுவாசத்துல எடுங்க. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை, அவர் சொன்னதை நம்புங்க, விசுவாசிங்க, தைரியமா போங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த நாள் முடியும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். ஜெயத்தின் நாளாய் மாற்றுகிறார். இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஸ்பெசிபிக்கா ஜெபிக்கிறேன், Heal in Jesus' name. அந்த ஒரு வார்த்தை அத்தனை வியாதியும் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் சாட்சி சொல்வீர்கள். ஆமென், ஆமென். God bless you.